புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குறும்பூர் பள்ளத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் நிறைவை எட்டியுள்ளன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் பகுதியிலிருந்து மாக்கம்பாளையத்திற்கு செல்ல குறும்பூர் பள்ளம், சர்க்கரை பள்ளம் ஆகியவற்றை கடந்து செல்ல வேண்டும். மழைக்காலங்களில் வெள்ளம் கரைபுரண்டு செல்லும் போது அப்பகுதி மக்கள் கடும் இடையூறை எதிர்கொண்டனர். இதுகுறித்து நேரில் கள ஆய்வு செய்து தொடர்ச்சியாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக குறும்பூர் பள்ளத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை துரிதமாக மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தது. தற்போது குறும்பூர் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணி நிறைவு பெறும் தருவாயில் மக்கள் நடந்து செல்லும் வகையில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் முழுமை பெறாத நிலையில் அவ்வழியே வந்த வாகனம் ஒன்று சேற்றில் சிக்கிக் கொண்டது. இந்த நிலையில் மீதமுள்ள கட்டுமான பணியை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கிலிருந்து IPS அதிகாரி பிரமோத்குமாரை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து 930 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று மோசடி செய்ததாக பாசி நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய நிதி நிறுவன இயக்குநர் கமலவள்ளி வழக்கிலிருந்து விடுவிப்பதாக கூறி தன்னிடமிருந்து 3 கோடி ரூபாய் வரை கையூட்டு பெற்றதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் அப்போது மேற்கு மண்டல IGயாக இருந்த IPS அதிகாரி பிரமோத்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த கோவை CBI சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. இந்நிலையில் அதை எதிர்த்து பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக்குமார் சிங் மனுதாரர் கையூட்டு கேட்டு பெற்றார் என்பதை நிரூபிக்க CBI தவறிவிட்டதாக கூறி சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கிலிருந்து பிரமோத்குமாரை விடுவித்தும் உத்தரவு பிறப்பித்தார்.